श्लोकम नंबर 26 पेज नंबर 29। तत्र पश्यस्थितान् पार्थ पितृनत पितामहान् आचार्यान् मातुलान् भ्रातॄन् पुत्रान् पौत्रान् सखींस्तदा पुत्रान् पौत्रान् सखींस्तदा श्वशुरान् सुहृदश्चैव सेनयोरुभयोरपि तान् समीक्ष्य स कौन्तेयः सर्वान् बन्धूनवस्थितान् तत्र पार्थ अपश्यत् तत्र அப்படினா அங்க அப்படின அர்த்தம் அங்க வந்து கௌரவா சைடுல வந்து அர்ஜுனன் எல்லாரையும் பார்த்தான் அபஷ்யத்னா பார்த்தான் அப்படின அர்த்தம் யார் எல்லாரையும் பார்த்தான் அப்படினா அங்க இருக்கிறவ முக்காவாசி பேர் வந்து அர்ஜுனனுடைய ரிலேட்டிவ்ஸா இருக்கா அந்த சைடுல ஏன்னா இவ ரெண்டு பேருமே வந்து ரிலேட்டிவ்ஸ் இல்லையா கித்தன் கிந்தா இவ ரெண்டு அந்த ரெண்டு சைடுல போர் பண்ண போறவாளே வந்து சொந்தக்காராதான் அதனால அர்ஜுனன் வந்து அந்த பக்கம் பார்க்கும் பொழுது அவனுக்கு எல்லாருமே வந்து அவனுடைய ரிலேட்டிவ்ஸா தெரிஞ்சா சஞ்சயன் என்ன பண்றாரு இப்போ அந்த ரிலேஷன்ஸ் உடைய பேரெல்லாம் வந்து இந்த இடத்துல இப்போ இங்க லிஸ்ட் பண்றார் யாரெல்லாம் அப்படினா பித்ரூன் பிதாமகான் ஆச்சாரியான் மாதுளான் பிராத்ரூன் புத்ரான் பௌத்ரான் சகீன் அப்படினு சொல்றார் பித்ரூன் அப்படினா ஃாதர்ஸ் அப்படினு அர்த்தம் அப்பாக்கள் அது என்ன அப்பாக்கள் ஒரு அப்பா தானே இருக்க முடியும் இல்லையா தர்மசாஸ்திரம் சொல்றது ஒருத்தருக்கும் வந்து அஞ்சு அப்பா இருக்கா அப்படினு சாஸ்திரம் வந்து நமக்கு சொல்றது ஜனிதாச்ச உபநேதாச்ச யஸ்ச்ச வித்யாம் பிரயஸ்சதி அன்னதாதா பயத்ராதா பஞ்சயதே பிதரஸ்மிருதஹ அப்படினு தர்மசாஸ்திரம் வந்து சொல்றது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜனிதா நம்ம எல்லாருக்குமே இருக்கிற பயாலஜிக்கல் ஃபாதர் நம்ம எல்லாரும் பாப்புலரா அப்பா யாருக்கு போடுறோமோ நம்ம அப்பா அதாவது யார் வந்து நம்மளுக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருக்காளோ நெக்ஸ்ட் வந்து உபநேதா அப்படினா யார் வந்து பூணல் போட்டு வைக்கறாளோ அப்படின அர்த்தம் ஜெனரலா எல்லாரும் அவளோட அப்பா அம்மா தான் போட்டு வைப்பா பட் இன் சம் கேसेस நம்ம பார்த்திருப்போம் வேற யாராவது வந்து போட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சூழ்நிலை இருக்கும் சோ அந்த மாதிரி வந்து நடந்துது அப்படினு சொன்னா அந்த பர்சன் வந்து யார் பூணல் போட்டு வச்சாலோ அவளுக்கு வந்து அப்பாவாக கன்சிடர் பண்ணப்படுறார் மூணாவது வித்யாம் பிரயச்சதி யார் வித்யா கொடுக்கறாளோ குரு ஆச்சாரியா இருக்கா இல்லையா இப்போ வந்து உபநயனம் பண்ணும் பொழுது அந்த காயத்ரி மந்திர உபதேசம் அப்படின்னு ஒன்னு பண்ணுவா இல்லையா அப்ப பண்ணும் பொழுது என்ன பண்ணுவா ஒரு பட்டு துணியை போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்பதான் எல்லாருக்கும் வந்து என்னங்க நடக்கிறது எங்க நடக்கிறது அப்படின்னு ஒரு இது இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பண்றாள்ல அது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கர்ப்பவாசத்தை குறிக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்றது எப்படி வந்து நம்ம ஒரிஜினலா அம்மாவுடைய கர்ப்பத்துல இருந்து வரோமோ அந்த மாதிரி இந்த காயத்ரி உபதேசம் பண்ணும் பொழுது அது போய் போட்டு மூடுறது வந்து செகண்ட் கர்ப்பவாசம் அதாவது அவ வந்து குருகுல வாசத்துக்கு போக போறா இல்லையா பூணல் போட்ட உடனே அந்த குழந்தை வந்து அம்ச்சி வச்சிடுவா போய் வேதம்லாம் படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை குறிக்கிறது தான் வந்து அந்த துணி போட்டு மூடி மூடுறது இருக்கு இல்லையா அது வந்து அந்த குருகுல வாசத்தை வந்து அது குறிக்கிறது ஏன்னா பிறக்கும் போது நாம எல்லாரும் வந்து எப்படி இருக்கோம்னா அன்கல்ச்சர்டா தான் இருக்கும் பிசிக்கலா ஹியூமன் பீயிங்கா பிறந்திருக்கோம் ஆனா நம்மளோட மைண்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா கல்ச்சர்டா இருக்காது எப்ப நம்மளோட மனசு வந்து கல்ச்சர்டா ஆகிறது படிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மனசு வந்து அந்த பண்பட்ட மனசா ஆகிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா இப்போ ஒரு பர்சன் வந்து குருகுலத்துக்கு போய் வேதம் கத்துண்டு எது தர்மம் எது அதர்மம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுண்டு தனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழாம வேதம் வகுத்து கொடுத்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான் இப்போ இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தான் நம்மளுடைய லைஃப்பை வந்து ஜென்ரலாக கவர்ன் பண்ணும் நம்மளாம் எப்படி நடந்துப்போம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா பண்ணுவோம் பிடிக்கலன்னா
பண்ணமாட்டோம் இல்லையா யாராவது கம்பல் பண்ணனும் நம்மள பிடிக்காத ஒரு விஷயத்தை நாம பண்ணியே ஆகணும்னா யாரோட கம்பல்ஷன் ஆவது இல்ல யாராவது நம்மள மோட்டிவேட் பண்ணினாதான் நாம பண்ணுவோம் ஆனா அந்த மாதிரி நாம பண்ண கூடாது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் கவர்ன் பண்ணின வாழ்க்கை வாழறது தப்பு ஆனா எப்படி இருக்கணும் நம்மளுடைய லைஃப் எது தர்மம் எது அதர்மம் அப்படிங்கறத தெரிஞ்சு நம்மளோட வாழ்க்கையானது இருக்கணும் அப்ப குருகுல வாசத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை வந்து பிராக்ருதி புருஷாகவா இருக்கு குருகுல வாசம்லாம் முடிச்சு அங்க எல்லாம் கத்துண்டு தர்ம அதர்ம விஷயங்கள்லாம் தெரிஞ்சிட்டு வந்த உடனே அந்த குழந்தை வந்து சம்ஸ்கிருத புருஷாகவா ஆயிடுது கல்ச்சர்டு பர்சன் அப்படினு சொல்றோம் இப்ப நமக்கு வந்து அந்த லௌகீக படிப்பெல்லாம் நம்ம படிக்கிறோம்ல அதோட நாம கம்பேர் பண்ணிக்கலாம் இப்போ எங்க குருகுல வாசம்லாம் இருக்கு அதனால தான் த்விஜ அப்படினு சொல்றா இரண்டாவது பொறுப்பு அப்படின அதனால தான் அதுக்கு பேர் முதல் பொறுப்பு அம்மா கிட்ட இருந்து இரண்டாவது வந்து குருகுலத்துல இருந்து வந்த உடனே வளத்விஜ அப்படினு சொல்றா சோ அம்மா வந்து காயத்ரி மாதா தான் அம்மா யார் அப்பானா யார் வந்து அங்க டீச்சரா இருக்காளோ ஆச்சாரியா குரு தான் வந்து அப்பா சோ சம்ஸ்கிருதி புருஷனா அவன் பிறக்கிறது அவன் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான் சோ ஃபர்ஸ்ட் அப்பா வந்து ஜனிதா இரண்டாவது உபநேதா மூணாவது ஆச்சாரியா நானாவது அன்னதாதா யாரெல்லாம் வந்து நம்மளோட வயிறு வடாம நம்மள வந்து பாத்துண்டாளோ நமக்கு வந்து அந்த நேரத்துக்கு வந்து யாரெல்லாம் உதவி பண்ணிருக்காளோ அவளை வந்து மறக்காம அவளையும் அப்பா ஸ்தானத்துல வெச்சு நாம மதிக்கணும் அஞ்சாவது வந்து பயத்ராதா யார் வந்து நம்மள கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்திருக்காளோ அதாவது நமக்கு செகண்ட் லைஃப் அப்படிலாம் சொல்லுவோம்ல இவர் மட்டும் இல்லைனா நான் பிழைச்சிருக்கவே முடியாது அந்த மாதிரிலாம் சிச்சுவேஷன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா யார் அதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காளோ அவளை வந்து அவளையும் நாம அப்பாவா கன்சிடர் பண்ணணும் அப்ப அந்த மாதிரி வந்து அர்ஜுனன் வந்து அந்த பக்கம் பார்க்கும்பொழுது எல்லாருமே வந்து அவனுடைய மரியாதைக்குரிய பர்சன்ஸா இருந்தா அதனால நிறைய பேர் அப்பாக்கள் மாதிரி அர்ஜுனனுக்கு அந்த பக்கம் இருந்தா அதுக்கப்புறம் யார் இருந்தா பிதாமகா பிதாமகானா இப்ப நிறைய அப்பாக்கள் இருந்தா ஆப்வியஸா யார் இருப்பா நிறைய தாத்தாக்கள் இருக்கணும் அதுக்கப்புறம் ஆச்சாரியான் டீச்சர்ஸ் இப்போ வந்து இவன் வெறும் வில் வித்தை மட்டும் கத்துனான் அர்ஜுனன் எவ்வளோ விஷயங்கள் வந்து அவன் கத்துட்டுருப்பான் இல்லையா ஸோ அதெல்லாம் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ்லாம் எங்கே நின்றுருக்கா இப்போ அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கா ஸோ நிறைய டீச்சர்ஸ் ஆப்போசிட் சைடில் இருக்கா அப்புறம் மாத்துலான் மாத்துலானா மாமா மாமாக்கள் அந்த பக்கம் இருந்தா அப்புறம் பிராத்ருன் அப்படின்னா பிரதர்ஸ் சகோதரர்கள் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ஆப்போசிட் சைடில் இருக்கிறதே யார் இவளுடைய சகோதரர்கள் தானே கசின்ஸ் தானே ஸோ கௌரவர்கள் வந்து இவாளோட கசின்ஸ் அதுக்கப்புறம் புத்திரான் மக்கள் குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம் பசங்க இப்போ நம்ம சொல்லுவோம்ல நம்மளுடைய பிரதருடைய குழந்தையோ சிஸ்டரோட குழந்தையோ நம்மளுடைய குழந்தை மாதிரி தானே நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம் அது மாதிரி இப்போ அர்ஜுனனுக்கு எப்படி இருக்கு துரியோதனனோட குழந்தைய பார்த்தா என்னோட குழந்தை மாதிரி அவனுக்கு இப்போ தெரியறது அவனுடைய குழந்தை மாதிரி இருக்கு ஸோ எல்லாருமே வந்து அவனுடைய மக்கள் மாதிரி இப்போ அவனுக்கு தெரியறது ஸோ புத்திரான் பௌத்ரான் பௌத்ரானா கிராண்ட் சில்ட்ரன் பேரன்கள் அப்படின்னு அர்த்தம் சகீன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் ஸ்லோகத்தில் வந்து ஸ்வசுரான் இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கணும் ஸ்வசுரான் அப்படின்னு அந்த ஸ்லோகம் படித்தோம் இல்லையா ஸ்வசுரான் 27 ஸ்வசுரான்னா மாமனார் அப்படின்னு அர்த்தம் அர்ஜுனனுக்கு நிறைய மாமனார்கள் இருந்தா இல்லையா ஸோ எல்லாருமே வந்து அவனோட ரிலேட்டிவ்ஸ் அந்த பக்கம் தெரியறா சேனையோகோ உபயோகோ அபி அப்படின்னா ரெண்டு சைடுலையுமே வந்து அவனுடைய சொந்தக்காரா எல்லாரும் வந்து அணிவகுத்து நின்றுருக்கா ரெண்டு சைடிலையும் இருக்கா தான் சமீக்ஷ கௌந்தேய சர்வான் பந்தூன் அவஸ்திதா பந்து அப்படின்னா என்ன அர்த்தம் யாரு மேல நம்ம வந்து பந்தம் வச்சுட்டு இருக்கோமோ யாரு மேல நம்ம பாசம் வச்சுட்டு இருக்கோமோ அவளை வந்து பந்து அப்படின்னு சொல்றோம் அதான் சொந்த பந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த சொந்தத்து மேல நம்மளுக்கு வந்து ஒரு பற்று ஏற்படும் பொழுது அந்த பந்தமானது ஏற்படுறதுனால நம்ம சொந்த பந்தம் அப்படின்னு சொல்றோம் பந்த் அப்படிங்கிற ரூட்ல இருந்து வந்திருக்கு பந்த் அப்படின்னு சொன்னா டு பி பவுண்ட் அப்படின்னு அர்த்தம் பந்து அப்படின்னா அட்டாச்மெண்ட்னால பவுண்டட் அப்படின்னு அர்த்தம் அதுதான் பாச கயிறு பாசம் இருக்கிற இடத்துல என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம போய் அவளோட பிணைஞ்சு இருப்போம் இல்லையா கயிறு போட்டு கட்டினா மாதிரி நம்ம வந்து அப்படியே அவளோட இருப்போம் இல்லையா சேர்ந்து இருப்போம் இல்லையா அதாவது பாச கயிறு அப்படின்னு தனியாக சொல்லவே வேண்டாம் பாசம் அப்படின்னு சொன்னாலே
கயிறு அப்படிங்கிறது அதில் உள்ளுக்குள்ளேயே இருக்க அந்த அர்த்தம். இப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தரோட அந்த பந்தமானதை நாம் வந்து ஏற்படுத்திக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட ஃப்ரீடமை நாமளே மிஸ் பண்ணுறோம். இது நல்லா யோசிச்சு பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து இந்த விஷயமானது புரியும். அப்போ பந்தப்படுறதுனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஹாப்பினஸுக்கு நான் வந்து அடுத்த வாழை டிபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்போ எங்கேயாவது வந்து ப்ராப்ளம் ஏற்படும் பொழுது நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வந்து மனசு வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறது. ஸோ பந்தூன்னா பாந்தவகா, நம்மளுடைய அந்த யார் மேலே நம்ம அட்டாச்மெண்ட் வச்சுட்டு இருக்கோமோ அவளை பந்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுறோன்னா எல்லா பந்துக்களையும் வந்து பார்க்கறான். சமீக்ஷைய ஈக்ஷணம்னா பார்க்கறது அப்படின்னு அர்த்தம். சமீக்ஷையனா வெரி க்ளோஸ்லி, ரொம்ப க்ளோஸாக வந்து அவ எல்லாரையும் அவன் பார்க்கறான், அதாவது ரொம்ப இன்டென்ஸாக அவ எல்லாரையும் பார்க்கறான் அப்படின்னு அர்த்தம். ஓ, ரொம்ப க்ளோஸாக அவன் எல்லாரையும் பார்க்க ஆரம்பித்த உடனே அவனுக்குள்ள சில சேஞ்சஸ் வந்து இப்போ நடக்க ஆரம்பிக்கிறது. அந்த பர்சனாலிட்டிக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வந்து இப்போ ஏற்படுறது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அவனுக்குள்ள நடக்கிறது. என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது? கிருபையா பரையா விஷ்ட, அதை வந்து நம்ம படிக்கல. கிருபையா பரையா விஷ்டஹா விஷி தன்னிதம் அப்ரவீத். இப்போ அர்ஜுனன் வந்து அந்த அட்டாச்மெண்ட்னால ஓவர் பவர் ஆகியிருக்கான். ஓவர் பவர்டு பை அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கிருபா அப்படின்னு சொன்னோன்னா இந்த இடத்துல அந்த கிருபாங்கிற வார்த்தை வந்து அட்டாச்மெண்ட்டை குறிக்கிறது, ராகஹா அதை குறிக்கிறது. ஜென்ரலாக கிருபா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஆகும்? தயை அப்படின்னு சொல்லுவோம்ல, கம்பேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் இந்த கான்டெக்ஸ்டில் கிருபா வந்து ராகஹாவை குறிக்கிறது. ஸோ கிருபையா பரையா ஆவிஷ்டகா. இப்போ கிருபா அப்படிங்கிறது வந்து யாருடைய ட்ரெய்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஞானியுடைய ட்ரெய்ட் வந்து கிருபா, அதாவது அந்த தயான்னு சொல்லுவோம்ல அது வந்து ஞானியுடைய ட்ரெய்ட். இங்கே வந்து கிருபாங்கிறது ராகாவை குறிக்கிறது, அது வந்து ஒரு அஞ்ஞானியுடைய ட்ரெய்டாக இங்கே வந்து சொல்லப்படுறது. இப்போ இந்த இடத்துல சொல்லப்படுற கிருபா வந்து ஒரு பர்சனை பந்தப்படுத்துறது, அந்த அட்டாச்மெண்ட்டு இருக்கிறதுனால அவன் வந்து அந்த பாண்டு வந்து இந்த பாண்டேஜ் ஆனது வந்து ஏற்படுறது. ஸோ இங்கே வந்து அந்த பற்றுங்கிறது வீக்னஸ், அர்ஜுனனுடைய வீக்னஸாக இங்கே கன்சிடர் பண்ணப்படுறது. அந்த வீக்னஸ் வந்து ஒரு அஞ்ஞானியுடைய குணாதிசயம். இங்கே அர்ஜுனன் வந்து இன்னும் அஞ்ஞானியாக தான் இருக்கான் இல்லையா, இன்னும் வந்து கிருஷ்ணர் வந்து டீச்சிங்கே ஆரம்பிக்கலை. ஸோ கிருபையா ஆவிஷ்ட அப்படின்னு ராகேன ஆவிஷ்ட, ஓவர் பவர்டு பை இமோஷன் அப்படின்னு அர்த்தம். அவனோட கட்டுக்கடங்காத அந்த பாச உணர்வு இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ அவனை முழுக்க ஆக்கிரமிச்சிடுது அப்படின்னு இந்த இடத்த வியாசர் வந்து சொல்கிறார். இப்போ ஒரு ஞானியை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து எந்த விதமான இமோஷன்ஸுக்கும் அவர் வந்து மாஸ்டராக இருப்பார், ஞானி அப்படிங்கிறவர். அஞ்ஞானி வந்து இமோஷன்ஸுக்கு அடிமையாக இருப்பார். இப்போ ஞானிக்கு வந்து இமோஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்ஷன், எப்படி நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோமோ அந்த மாதிரி அட் வில் அவரால் வந்து ஒரு இமோஷனை கொண்டு வர முடியும், அதுலேருந்து வெளியில் வரவும் முடியும். ஆனால் அஜ்ஞானிக்கு இமோஷன் வந்து ரியாக்ஷன். ஸோ ஆவிஷ்டா அப்படிங்கிற வார்த்தை மூலமாக இந்த விஷயத்தை, இது வந்து ஒரு இவன் அஜ்ஞானி அப்படிங்கிறதை வந்து இந்த இடத்துல வியாசர் வந்து இண்டிகேட் பண்ணுறார். ஆவிஷ்டான ஓவர் பவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து நம்மளை முழுசாக ஆட்கொள்கிறது இந்த இமோஷன். இப்போ நம்மளுக்கே கூட சம்டைம்ஸ் வந்து தோணும், இப்போ இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு இமோஷன் இருக்குல்ல, அது வந்து ஒரு யூஸ்ஃபுல் இமோஷனா யூஸ்லெஸ் இமோஷனா நம்மளுக்கு எப்படி தோணும்? கோபம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இமோஷன் தானே. இப்போ நம்ம பசங்க கிட்டலாம் போச்சுக்கலனா வேலையே நடக்காதே இல்லையா, அவன் வந்து அட்வான்டேஜ் எடுத்துட்டுருவா இல்லைன்னா நம்ம கிட்ட இல்லையா. எல்லா நேரமும் குழந்தைகிட்ட வந்து மானே தேனே பொன்மானே அப்படின்னு போட்டுட்டு இருக்க முடியுமா? அப்பப்போ வந்து குழந்தையில வந்து மிரட்ட உண்ட வேண்டியிருக்கு, அதாவது அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்லாம் சொல்லுவோம். இப்போ ஆஃபீஸ்லேயே கூட வந்து இந்த கோபம் அப்படிங்கிற இமோஷன் நம்ம பயன்படுத்தலாம்னா நிறைய பேர் நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. நம்மளோட சப்ஆர்டினேட்ஸ்லாம் வந்து அவ கிடக்கா அவளை ஈஸியாக ஏமாத்தலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவள் எல்லாருக்கும் வந்துடும் இல்லையா. இப்போ சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தா இந்த கோபம் அப்படிங்கிறத வந்து அந்த கோபங்கிற இமோஷனை
ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் மாதிரி உன்னால பயன்படுத்த முடியும் அப்படினா நீ தாராளமா அதை பயன்படுத்திக்கோ அப்படினு சொல்றாரு. ஒரு டூல் மாதிரி என்னால பயன்படுத்த முடியும். எப்ப வேணுமோ இப்போ வந்து இப்ப ஸ்க்ரூ டிரைவர் எப்ப யூஸ் பண்ணுவோம்? இப்ப வேணுமோ அப்பதானே யூஸ் பண்ணுவோம். இப்ப பாரு ஸ்க்ரூ டிரைவர் கைமா நின்னுட்டு இருப்போமா? எப்ப தெய்வம் எங்க ஸ்க்ரூ லூஸ் ஆனதுன்னா டைட் பண்றதுக்காக ஸ்க்ரூ டிரைவர் வந்து யூஸ் பண்ணுவோம். இல்ல எதையாவது ரிமூவ் பண்ணி பேட்டரி சேஞ்ச் பண்ணனும்னா ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு டூல் மாதிரி உன்னால யூஸ் பண்ண முடியும். எப்ப வேணுமோ அப்ப யூஸ் பண்ணிப்பேன். இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு நான் வந்து இந்த கோபத்தை காட்டவே கூடாது இந்த இடத்துல. சோ நான் போஸ்ட்போன் பண்ணனும்னா என்னால போஸ்ட்போன் பண்ண முடியும். இல்ல ஓமே பட்டு பிரயோஜனமே கிடையாது. இப்ப கோபப்படுறது டோட்டல் வேஸ்ட் விட்டுடலாம் அப்படின அந்த கோவமே படாமலும் என்னால வந்து இருக்க முடியும் அப்படினா அந்த கோவத்தை நாம தாராளமா பயன்படுத்தலாம். ஆனா நம்ம எல்லாம் எப்படி இருக்கும்? கோவப்படுறோம் அப்படிங்கறதே தெரியாத அளவுக்கு நமக்கு வந்து கோவம் அப்ப நம்மள என்ன பண்ணிடுது? கோவம் நம்மளை ஆட்கொள்கிறது இல்லையா? நாம கோவப்படுறோமா இல்ல கோவம் வந்து நம்மள ஆட்டி வைக்கறதான்னு தெரியாத அளவுக்கு கோவம் நமக்குள்ள வந்து வந்துடுறது இல்லையா? சோ ஞானி எப்படி இருப்பா அப்படினா வேணுங்கற நேரத்துல எந்த இமோஷனை வேணாலும் ஆட் வில் அவளால வந்து யூஸ் பண்ண முடியும். சோ ஒருத்தர் வந்து இந்த ஞானி எடுத்துட்டோம்னா இமோஷன்ஸ் உடைய மாஸ்டர் அப்படினு சொல்லலாம். அஞ்ஞானி வந்து இமோஷன்ஸ் உடைய ஸ்லேவ். இப்ப அர்ஜுனனுக்கு என்ன ஆயிடுது? கிருபையா ஆவிஷ்டஹா ஓவர் பவர்ட் பை சம்சாரஹா ராகஹா. இப்போ இந்த ராகா அப்படிங்கிற இமோஷன் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற இமோஷன் வந்து இப்போ அவன் மனசு முழுக்க வியாபிச்சு இருக்கு. ஒன்ஸ் ராகா வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணிடுது அப்படின்னு சொன்னா அதோட ட்வின் பிரதர் வந்து வெயிட்டிங் டு கம் இன்சைட். யார் ட்வின் பிரதர்? விஷி தன்னித மப்ரவீத் விஷாதம் துக்கம் சோகம் சாரோ. எங்கெல்லாம் அட்டாச்மெண்ட் இருக்கோ அங்கெல்லாம் என்ன இருக்கும்? துக்கம் கண்டிப்பா இருக்கும். எங்கெல்லாம் நாம அட்டாச்மெண்ட் வைக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் துக்கம் கண்டிப்பா ஏற்படும். இதெல்லாம் ரூல். இப்ப அட்டாச்மெண்ட்டும் துக்கமும் வந்து ஒரே காயினுடைய டூ சைட்ஸ் அப்படின்னு நாம சொல்லலாம். இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பொருள் மேலேயோ ஒரு பர்சன் மேலேயோ நாம் வந்து அட்டாச்மெண்ட் வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பொருள் கிட்டேருந்தோ அந்த பர்சன் கிட்டேருந்தோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? துக்கம் 200% கிடைக்கும். இப்போ அர்ஜுனனுடைய கேஸில் வந்து பரையா கிருப்பையா அவன் அட்டாச்மெண்ட் எப்படி இருந்தது? அதி தீவிரமாக இருந்தது. அதனால அவனுடைய சோகமும் எப்படி இருக்கு? அதி தீவிரமாக அந்த சோகமானதும் அவனுக்கு ஏற்படுறது. இப்போ இந்த இடத்துல நாம் வந்து அர்ஜுனனுடைய மனசில் ஏற்படுற அந்த சேஞ்சை வந்து நோட்டீஸ் பண்ணலாம். ஆங்க்ரி அர்ஜுனாவாக இருந்தான் வரும்பொழுது, இப்போ ஆங்க்ரி அர்ஜுனா வந்து சாரி அர்ஜுனாவாக இப்போ வந்து மாறிட்டான். பிரித்து பார்க்குற சக்தியோடு இருந்த அர்ஜுனன் இப்போ என்ன ஆயிட்டான்? கலங்கிய மனசுடைய அர்ஜுனனாக இப்போ மாறிட்டான். சோல்ஜர் அர்ஜுனா வந்து சம்சாரி அர்ஜுனாவா இப்போ ஆயிட்டான். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இந்த இன்ட்ரோடக்ஷனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போ கீதா படிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தொருத்தரும் வந்து இந்த மூணு ஸ்டேஜையும் அனுபவிச்சிருக்கணும், மூணு ஸ்டேஜையும் வந்து கிராஸ் பண்ணி இருக்கணும். அப்போ மாவீரனா இருந்தா மாவீரன் இப்போ என்னவாயிருக்கான்? சம்சாரியா ஆகியிருக்கான். இப்போ சம்சாரி வந்து என்னவா ஆகணும்? ஸ்டூடெண்டா ஆகணும். அதுதான் இன்னும் பாக்கி. எப்போ ஸ்டூடெண்ட் ஆகிறான் அப்படின்னு பின்னாடி பார்க்க போறோம். நம்ம இப்போ வந்து வெறுமை எதுவா கன்வெர்ட் ஆயிருக்கானா, சம்சாரியா வந்து அர்ஜுனன் வந்து கன்வெர்ட் ஆயிருக்கான். இன்னும் கொஞ்சம் ஸ்லோகங்கள் கழிச்சு ஸ்டூடெண்டா கன்வெர்ட் ஆயிடுவான். ஒன்ஸ் இந்த கன்வர்ஷன் ஆயிடுதுன்னு சொன்னா அப்பதான் வந்து கீதா டீச்சிங் ஆனதும் வந்து ஆரம்பிக்க போறது. ஸோ வியாசருக்கு வந்து ட்ரமடைஸ் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லாத காரணத்தினால அவர் வந்து மேக்ஸிமம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியே அங்க நடக்கிற விஷயங்களை நம்மளுக்கு வந்து அதனோட ஃபீலை வந்து கொடுக்கறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறார் அப்படின்னு சொன்னான். ஸோ கிருபையா பறையா ஆவிஷ்ட. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சைட்லேருந்து நிறைய இமேஜின் பண்ணணும். இப்போ அதாவது இப்போ நம்ம வந்து போர்க்களத்தில் நாமளே போயிடணும். இப்போ அந்த போர்க்கள சீனில் நாம் இருக்கணும். அர்ஜுனனோட நம்மளை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு எப்படியெல்லாம் அர்ஜுனனுடைய முகம் வந்து டைப் டைப்பாக மாறுறது இப்போ அப்படிங்கிறத
நாம வந்து இப்போ இமேஜின் பண்ணி பார்க்கணும். இப்போ பீஷ்ம துரோணரோட முகத்தை பார்க்கற மாதிரி நாம விஷுவலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி கோபமா இருந்தா பீஷ்ம துரோணரை பார்த்த உடனே இப்போ அவனோட முகம் எப்படி மாறி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ நாம இமேஜின் பண்ணணும். சோ அவனுக்கு பார்த்த உடனே அவனுக்கு என்ன தோன்றுது? அவனுடைய கடந்த கால நினைவுகள்லாம் அவனுக்கு தோண ஆரம்பிக்குது. ஃபிளாஷ் பேக் அவனுக்கு ஏற்படுது. எப்படி எல்லாம் இவ வந்து நம்மள பாராட்டி சீராட்டி வளர்த்தா, இந்த குரு நம்மளுக்கு எவ்வளோ எல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருப்பார். இப்போ இந்த போர் சீனுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்திருக்கும்? எப்பெல்லாம் போய் வந்து அர்ஜுனன் வந்து துரோணரையோ பீஷ்மரையோ வந்து மீட் பண்ணுறான் அப்படின்னா, இப்போ ஆலிங்கனம் பண்ணிட்டு இருப்பான், ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருப்பான் இல்லையா, ஜாலியாக பேசிட்டு வந்திருப்பான், சிரிச்சு பேசியிருப்பா, எல்லாமே நடந்திருக்கும். அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான் இந்த மாதிரி அவளுக்கு ஆப்போசிட்டாகவே நின்றுண்டு நம்ம வந்து சண்டை போடணும் அப்படின்னு. இப்போ இந்த இந்த மூமெண்ட்டை நினச்சி அவன் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறான், இப்படி ஆயிடுதே நம்மளுடைய நிலைமை அப்படின்னு. அவளுக்கு எதிராகவே இப்போது போர் பண்ண வேண்டியிருக்கே. இப்போ போர் அப்படின்னு அந்த தாட் வந்த உடனே அகைன் நம்ம வந்து என்ன விஷுவலைஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்போசிட் சைடில் இருக்கிற பீஷ்மரும் துரோணரும் டெஃபினட்டாக என் கையால் செத்து போயிடுவா, நான் வந்து அவளை போரில் ஜெயிச்சிடுவேன். ஸோ இஸ் எ வெரி கான்ஃபிடென்ட் பர்சன் அர்ஜுனன் வந்து, அவ்வளோ நம்பிக்கை அவனுக்கு அவனுடைய போர் திறன் மேலே. ஸோ இன்னும் போர்லாம் ஆரம்பிக்கலை, அவளை ஆப்போசிட் சைடில் பார்க்குறான். பார்த்த உடனே இப்போ நம்ம வந்து சண்டை போட்டோன்னா அவளாம் வந்து செத்து போயிடுவாளே அப்படின்னு அவனுக்கு வந்து அந்த அளவுக்கு அவன் வந்து இமேஜினேஷனால் அந்த கற்பனை குதிரையை வந்து தட்டி விடுறதுன்னு சொல்கிறவங்களே அந்த மாதிரி இப்போ அவனுக்கு நடந்துட்டுருக்கு. யார் ஜெயிக்க போகிறா, யார் தோக்க போகிறா ஒன்றுமே தெரியாத நேரத்துலேயே அவன் டிசைட் பண்ணிட்டான், இவாளாம் வந்து போயிடுவா. இவாளாம் போனதுக்கப்புறம் நான் ஜெயிச்ச என்ன பிரயோஜனம் இல்லையா? யார்கிட்ட போய் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நான் வந்து சொல்ல முடியும், யார்கிட்ட போய் நான் ஜெயிச்சதை பற்றி சந்தோஷப்பட்டுக்க முடியும், அப்படி எல்லாம் வந்து இவனுக்கு இப்போ அந்த தாட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கிறது. ஸோ அவனுடைய இந்த இமேஜினரி லாஸ் இருக்குல்ல, இது வந்து என்ன பண்ணுறது, அவனுடைய மைண்டில் இன்னும் சில மாறுதல்களை ஏற்படுத்துறது, அவன் மனசில் நிறைய சேஞ்சஸ் வந்து இப்போது ஏற்படுறது. இப்போ நம்ம நம்ம வந்து அர்ஜுனன் மாதிரி அவன் கூடவே சேர்ந்து இமேஜின் பண்ணினாதான் இந்த தருணத்துடைய சீரியஸ்னஸ் வந்து நம்மளுக்கு புரியும். இப்போ ஒரு படமாக இருந்ததுன்னா, இப்போ மகாபாரதம் நம்மளே பார்த்தோம், ஒரு அஞ்சாறு கேமரா வச்சு விதவிதமாக அர்ஜுனனுடைய முகபாவங்கள்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இப்போ வியாசருக்கு பாவம் அந்த ஆப்ஷன்லாம் இல்லை இல்லையா, அதனால் வெறும் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த சீரியஸ்னஸை கொண்டு வரதுக்கு அவர் வந்து ட்ரை பண்ணுறார். ஸோ ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் இப்போ நம்ம வந்து இமேஜின் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் ஆனது இப்போ இங்கே இருக்கு. ஸோ அவன் வந்து ராக அப்புறம் ஷோக்க அப்படிங்கிற இமோஷனும் இப்போ அர்ஜுனனுக்கு ஏற்பட்டுடுது. இதுக்கப்புறம் என்ன இமோஷன், என்ன நெக்ஸ்ட் வரணும்? ராக ஷோக்க என்ன பார்த்தோம், மோக, அது வந்து இன்னும் ஏற்படலை, இனிமேல் தான் வந்து ஆக போகிறது. ஸோ வியாசர் வந்து அது ஆக போகிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுறார். ஸோ இப்போ அவன் வந்து சம்சாரியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கான். இப்போ வந்து ரெண்டு ப்ராப்ளம் அவனை அட்டாக் பண்ணியாச்சு. அர்ஜுனனுக்கு வந்து இந்த அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ப்ராப்ளம் இப்போ திடீர்னு இந்த யுத்த பூமிக்கு வந்ததுக்கப்புறம் வந்ததா? இந்த வந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து பீஷ்மர் மேலேயும் துரோணர் மேலேயும் அந்த பாசமானது ஏற்பட்டதா, அட்டாச்மெண்ட் ஏற்பட்டதா? கிடையவே கிடையாது. ரொம்ப வருஷமாக அவனுக்கு அந்த அட்டாச்மெண்ட் ஆனது அவன் மனசுக்குள்ளே இருந்துட்டே இருக்குது, ரொம்ப நாளாக அந்த பற்றானது இருக்குது, ஆனால் அது வெளியில் தெரியாமல் இருந்தது. இவ்வளோ நாள் வந்து அது இருந்தது வெளியில் தெரியவே இல்லை. பட் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த யுத்த பூமியில் வந்து அந்த பிரியத்துக்குரிய பர்சன் வந்து இப்போ என்னை விட்டுட்டு போயிடுவா அப்படிங்கிற நினைப்பு வந்த உடனே அந்த உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சுட்டு இருக்கிற அந்த பாசம், அந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் வந்து இப்போது வெளியில் வருது. இப்போ இந்த சம்சாரா டிசீஸ் வந்து இப்போது அவனுக்கு ஏற்பட ஆரம்பிக்கிறது. ஸோ இவ்வளோ நாள் இருந்தது உள்ள, ஆனால் எவிடெண்ட்டாக இல்லை. இப்போ வந்து ஏசிம்டமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம்ல, இருக்கும் ஆனால் வெளியில் பார்த்தா தெரியாது. அப்போ எப்போ தெரியும், ஆர்டிபிசிஆராக அது என்னது, அது எடுத்தால் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சனால. அந்த மாதிரி இவனுக்கு வந்து என்ன ஆர்டிபிசிஆர் தேவைப்பட்டது, யுத்த பூமி வந்து இவனுக்கு தேவைப்பட்டது. அவனுடைய சம்சாரம் அப்படிங்கிற டிசீஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மகாபாரத போரானது தேவைப்பட்டது. ஸோ நம்ம எல்லாருக்கும் கூட இந்த ப்ராப்ளம் தாராளமாக இருக்குது.
இந்த அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஒருத்தருக்குள்ளேயும் இருக்கு அப்படிங்கிறதே நம்மளால ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியாது. நம்மள எப்படி இருக்கோம்னா இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படினு சொல்வால, we are blissfully ignorant. ப்ராப்ளம் இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாதுங்கிற பொழுது இந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை நோக்கி நாம எப்போ போக போறோம் இல்லையா? அப்ப ரொம்ப நாளா உள்ள இருக்கிற அந்த சம்சார டிசீஸ் ஏதாவது ஒரு நேரத்துல நம்மளையும் மீறி வந்து வெளியில வந்துடும். வெளியில வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்மளுக்கு அப்ப கூட நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா நம்மளோட கை மீறி போயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. என்னால வந்து அந்த ப்ராப்ளமுக்கு அந்த நேரத்துல சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியாது. எப்படி வந்து இந்த கேன்சர் அப்படிங்கிற டிசீஸ் வந்து ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர்லாம் வந்ததுன்னா என்ன சொல்லிடுவா டாக்டர், நீங்க கொஞ்சம் முன்னாடியே கூட்டின் வந்திருந்தேள் அப்படின்னு சொன்னா ஏதாவது நம்ம டெஃபினட்டா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. ஸோ த்ரீ ஃபோர்லாம் வந்துருதுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ இப்ப ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு. ஒண்ணு வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது என்னால வந்து ஆக்ஷனே நான் எடுக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு ப்ராப்ளம் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. இன்னொன்று, ப்ராப்ளம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னால் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. இப்படி தான் இந்த சம்சாரம் அப்படிங்கிற டிசீஸ் வந்து நம்மளோட ஜென்ம ஜென்மமாக தொடர்ந்து வந்துருக்கு. நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா நம்மளாம் இப்படி இருப்போமா இல்லையா? ஸோ சில ரேர் பீப்புள் மட்டும் ஆனால் என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த டிசீஸ் இருக்கு எனக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறா. இப்போ டிசீஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன, வாட் இஸ் தி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, அந்த ட்ரீட்மெண்ட்டை தேடி போறவர்களும் உண்டு. யார வாழலாம்? அப்போ அர்ஜுனனுக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த சிச்சுவேஷன் தான். இப்போ விஷீதன் சோகமா இருக்கான்,